ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூட இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அது மூலயமா நாங்கள் ப்ரொவைட் பண்ணுற காலேஜ் ரிகார்டிங் வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக இருக்கும். மறக்காமல் அந்த வீடியோஸை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா, தமிழ்நாடு ரேங்க் லிஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கான எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் மார்க், 2024 எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் மார்க் தான் நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து ஒன்லி ஃபார் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் அண்ட் செமி கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ்க்கு வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ஸ்க்கு இது உங்களுக்கு வந்து இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ உங்களோட கேட்டகரி வைஸ் பார்த்துடலாம். அண்ட் சேஃப் ஸ்கோர், உங்களோட கேட்டகரி வந்து ஓசி கேட்டகரியாக இருக்குது அப்படின்னா உங்களோட சேஃபஸ்ட் ஸ்கோர் வந்து 651. இதே வந்து உங்களோட கம்யூனிட்டி பிசி அந்த கேட்டகரியில் வரீங்க அப்படின்னா உங்களோட சேஃபஸ்ட் ஸ்கோர் வந்து 622. அண்ட் தென் உங்களோட கேட்டகரி பிசிஎம்மா இருக்குது அப்படின்னா உங்களோட சேஃபஸ்ட் ஸ்கோர் வந்து 615. அண்ட் தென் உங்களோட கம்யூனிட்டி எம்பிசி கேட்டகரியில் வரீங்க அப்படின்னா உங்களோட சேஃபஸ்ட் ஸ்கோர் வந்து 605. அண்ட் உங்களோட கேட்டகரி எஸ்சி கேட்டகரியில் வரீங்க அப்படின்னா உங்களுக்கான சேஃபஸ்ட் ஸ்கோர் வந்து 538. அண்ட் தென் இதே எஸ்சிஏ கேட்டகரியில் வரீங்க அப்படின்னா உங்களோட சேஃபஸ்ட் ஸ்கோர் வந்து 476. தென் இதே எஸ்டி கேட்டகரியில் வரீங்க அப்படின்னா உங்களோட சேஃபஸ்ட் ஸ்கோர் வந்து 494. இந்த நாங்கள் சொன்ன இந்த சேஃபஸ்ட் ஸ்கோர் அண்ட் கம்யூனிட்டி வைஸ் இதெல்லாம் வந்து கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் அண்ட் செமி கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் உங்களோட கட் ஆஃப் மார்க்ஸ் வந்து இந்த சேஃபஸ்ட் ஸ்கோருக்குள்ளே இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் தென் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து 92.5%, அதாவது செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜஸில் கேட்டகரி வைஸ் உங்களோட கட் ஆஃப் அண்ட் உங்களோட ரேங்க்ஸ் வந்து பார்த்துடலாம். ஓசி கேட்டகரியில் பார்த்துட்டிங்க அப்படின்னா 604 கட் ஆஃப் இந்த ரேஞ்ச் இருக்குது. அப்புறம் உங்களோட ரேங்க் வந்து 4317 ரேங்க் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த காலேஜஸ்லாம் சீட் கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. அண்ட் இதே உங்களோட கேட்டகரி வந்து பிசி கேட்டகரியில் இருக்கீங்க, உங்கள் கட் ஆஃப் வந்து 576 அண்ட் கட் ஆஃபோட ரேங்க் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டா 6667 ரேங்க் வர சீட் கிடச்சிருக்கு. அண்ட் இதே பிசிஎம் கேட்டகரியில் வர்றீங்க அப்படின்னா உங்கள் கட் ஆஃப் வந்து 571. இதே கட் ஆஃப்கான ரேங்க் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா 7146 ரேங்க். அண்ட் தென் இதே எம்பிசி கேட்டகரியில் வர்றீங்க அப்படின்னா உங்களுக்கான கட் ஆஃப் வந்து 575 கட் ஆஃப் அண்ட் ரேங்க் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம் அப்படின்னா 7625 ரேங்க். அண்ட் இதே எஸ்சி கேட்டகரி அப்படின்னு சொல்லி பார்த்துட்டா உங்களுக்கான கட் ஆஃப் வந்து 513 அண்ட் கட் ஆஃப் ரேங்க் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டா 12097 ரேங்க். இந்த இதே எஸ்சிஏ கேட்டகரி அப்படின்னு சொல்லி பார்த்துட்டா அதுக்கான கட் ஆஃப் வந்து 446 கட் ஆஃப். இந்த இதுக்கான கட் ஆஃப் ரேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டா 16841 ரேங்க். இந்த எஸ்டி கேட்டகரி அப்படின்னு சொல்லி பார்த்துட்டா 429 கட் ஆஃப் அண்ட் 17918 ரேங்க். அதாவது இது வந்து 92.5%, அதாவது நீங்கள் எம்பிபிஎஸ் பண்ணும் எஸ்எஃப் காலேஜஸ்க்கு வந்து இந்த கட் ஆஃப் இருக்குது. அப்புறம் இந்த ரேங்க் உள்ள இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக எஸ்எஃப் காலேஜஸ்லாம் உங்களுக்கு சீட் கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் வந்து கவர்மெண்ட் கோட்டாக்கான சீட்ஸ் பார்த்துடலாம். 92.5% கேட்டகரி வைஸ் அண்ட் கவர்மெண்ட் காலேஜ் அண்ட் எஸ்எஃப் ப்ரைவேட் காலேஜஸ்ன்னு பார்த்துடலாம். ஓசி கேட்டகரியில் இதே கவர்மெண்ட் காலேஜ்க்கு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டா கட் ஆஃப் வந்து 651 அண்ட் இதே எஸ்எஃப் டு ப்ரைவேட் காலேஜஸ்க்கு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டா 604 கட் ஆஃப் அந்த ரேஞ்ச் இருக்கணும். அண்ட் இதே பிசி கேட்டகரியாக இருந்துச்சு அப்படின்னா 622 கட் ஆஃப் கவர்மெண்ட் காலேஜ்க்கு. அண்ட் இதே எஸ்எஃப் டு ப்ரைவேட் காலேஜஸ்க்குன்னு சொல்லி பார்த்துட்டா 576 கட் ஆஃப் இருக்கணும். அண்ட் இதே பிசிஎம் கேட்டகரின்னு சொல்லி பார்த்துட்டோம் கவர்மெண்ட் காலேஜுக்கு வந்து 615 கட் ஆஃப் இருக்கணும். அண்ட் இதே எஸ்எஃப் ப்ரைவேட் காலேஜஸ்க்கு உங்களோட கட் ஆஃப்னு பார்த்துட்டா 571 கட் ஆஃப் இருக்கணும். அண்ட் இதே எம்பிசி அண்ட் டிஎன்சியில் பார்த்துட்டா கவர்மெண்ட் காலேஜுக்கு உங்களுக்கான கட் ஆஃப் 605 இருக்கணும். அண்ட் எஸ்எஃப் டு ப்ரைவேட் காலேஜஸ் பார்த்துட்டா 565 கட் ஆஃப் அந்த ரேஞ்ச் இருக்கணும். அண்ட் இதே எஸ்சி கேட்டகரியில் பார்த்துட்டோம்னா கவர்மெண்ட் கோட்டா சீட்ஸு அதாவது கவர்மெண்ட் காலேஜுக்கு 538 கட் ஆஃப் இருக்கணும். அண்ட் தென் எஸ்எஃப் ப்ரைவேட் காலேஜஸில் பார்த்துட்டோம்னா 513 கட் ஆஃப் இருக்கணும். அண்ட் இதே எஸ்சிஏ கேட்டகரியில் பார்த்துட்டோம் அப்படின்னா உங்களோட கட் ஆஃப் கவர்மெண்ட் காலேஜுக்கு 476 கட் ஆஃப் அந்த ரேஞ்ச் இருக்கணும். அண்ட் தென் எஸ் ப்ரைவேட் காலேஜஸ்க்கு பார்த்துட்டோம் அப்படின்னா 446 கட் ஆஃப் அந்த ரேஞ்ச் வரணும். அண்ட் இதே எஸ்டி கேட்டகரியில் பார்த்துட்டோம் அப்படின்னா உங்களுக்கான கவர்மெண்ட் காலேஜுக்கு கட் ஆஃப் வந்து 494 கட் ஆஃப் அந்த ரேஞ்ச் இருக்கணும்.
இருந்தால் சேஃபா சைட். அண்ட் இதே எஸ்எஃப் ப்ரைவேட் காலேஜஸ்க்குன்னு சொல்லி பார்த்துட்டா 429 கட் ஆஃப் வரணும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்க்கக்கூடியது அதாவது எம்பிபிஎஸ், அதாவது கவர்மெண்ட் கோட்டாக்கான இது. காலேஜ் டைப் அண்ட் கேட்டகரி வைஸ் பார்த்தோம்னா 36 கவர்மெண்ட் காலேஜஸில், அதாவது ஓசி கேட்டகரியில் பார்த்துட்டோம் அப்படின்னா 1213 சீட்ஸ் இருக்குது. அண்ட் இதே பிசி கேட்டகரியில் பார்த்துட்டோம்னா 985 சீட் இருக்குது. இதே பிசிஎம் கேட்டகரியில் பார்த்துட்டா 133 சீட் இருக்குது. அண்ட் இதே எம்பிசி அண்ட் பிஎன்சியில் பார்த்துட்டா 759 சீட் இருக்குது. அண்ட் எஸ்சி கேட்டகரியில் பார்த்துட்டா 587 சீட் இருக்குது. அண்ட் எஸ்சிஏ கேட்டகரியில் பார்த்துட்டா 109 சீட் இருக்குது. அண்ட் எஸ்டி கேட்டகரியில் பார்த்துட்டா 38 சீட் இருக்குது. அண்ட் ஐஆர்டி வார்டில் பார்த்துட்டா ஒரு 30 சீட் இருக்குது. ஓவராலாக 3854 சீட் இருக்கு. அண்ட் இதே இஎஸ்ஐசி சென்னை லொக்கேஷன் அதில் பார்த்துட்டோம் அப்படின்னா ஓசி கேட்டகரியில் உங்களுக்கு வந்து 28 சீட் இருக்கு. அண்ட் பிசி கேட்டகரியில் ஒரு 28 சீட் இருக்கு. அண்ட் இதே பிசிஎம் கேட்டகரியில் பார்த்துட்டா 3 சீட் இருக்கு. அண்ட் எம்பிசி அண்ட் டிஎன்சியில் பார்த்துட்டா ஒரு 17 சீட் இருக்கு. அண்ட் எஸ்சி கேட்டகரியில் பார்த்துட்டா ஒரு 14 சீட் இருக்கு. அண்ட் எஸ்சிஏ கேட்டகரியில் ஒரு 3 சீட் இருக்கு. அண்ட் எஸ்டி கேட்டகரியில் ஒரு சீட் இருக்கு. அண்ட் இதே ஓவராலாக பார்த்துட்டா ஒரு 90 சீட் இருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் வந்து ஒரு 21 எஸ்எஃப் காலேஜஸ்லாம் பார்த்துடலாம். கேட்டகரி வைஸ் ஓசி கேட்டகரியில் 549 சீட் இருக்கு. அண்ட் பிசி கேட்டகரியில் பார்த்துட்டா 470 சீட் இருக்கு. அண்ட் பிசிஎம் கேட்டகரியில் பார்த்துட்டா 83 சீட் இருக்கு. எம்பிசி அண்ட் டிஎன்சி கேட்டகரியில் பார்த்துட்டோம்னா 356 சீட் இருக்கு. அண்ட் எஸ்சி கேட்டகரியில் பார்த்துட்டா 268 சீட் இருக்கு. அண்ட் எஸ்சிஏ கேட்டகரியில் பார்த்துட்டா 51 சீட் இருக்கு. அண்ட் இதே எஸ்டி கேட்டகரியில் பார்த்துட்டா ஒரு 17 சீட் இருக்கு. அண்ட் டோட்டலாக பார்த்தா 1774 சீட் இருக்கு. அண்ட் மோர் ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸில் பார்த்துட்டோம் அப்படின்னா கேட்டகரி வைஸ் ஓசி கேட்டகரியில் 65 சீட் இருக்கு. அண்ட் இதே பிசி கேட்டகரியில் ஒரு 55 சீட் இருக்கு. அண்ட் இதே பிசிஎம் கேட்டகரியில் பார்த்துட்டா ஒரு 7 சீட் இருக்கு. அண்ட் எம்பிசி டிஎன்சி கேட்டகரியில் பார்த்துட்டா ஒரு 41 சீட் இருக்கு. அண்ட் எஸ்சி கேட்டகரியில் பார்த்துட்டா ஒரு 32 சீட் இருக்கு. அண்ட் எஸ்சிஏ கேட்டகரியில் பார்த்துட்டா ஒரு 6 சீட் இருக்கு. அண்ட் எஸ்டி கேட்டகரியில் ஒரு 2 சீட் இருக்கு. இதே ஓவராலாக ஒரு 208 சீட்ஸ் இருக்கு. அண்ட் இதே ஓசி கேட்டகரியில் பார்த்துட்டா மொத்தம் 1857 சீட் இருக்கு. இதே பிசி கேட்டகரியில் பார்த்துட்டா 1588 சீட் இருக்கு. அண்ட் இதே வந்து பிசிஎம் கேட்டகரியில் பார்த்துட்டா 210 சீட் அந்த ரேஞ்ச் வருது. அண்ட் இதே எம்பிசி அண்ட் டிஎன்சி ஓவராலாக பார்த்துட்டோம்னா 1198 சீட் வருது. அண்ட் இதே எஸ்சி கேட்டகரியில் பார்த்துட்டா 907 சீட் வருது. அண்ட் இதே எஸ்சிஏ கேட்டகரியில் பார்த்துட்டா 173 சீட் வருது. அண்ட் இதே எஸ்டி கேட்டகரியில் பார்த்துட்டா 59 சீட் வருது. அண்ட் இதே ஐஆர்டி வார்டில் பார்த்துட்டா ஒரு 30 சீட் அந்த ரேஞ்ச் வருது. ஓவராலாக பார்த்துட்டோம் அப்படின்னா 5926 சீட் இருக்கு. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் சேனல். தேங்க்யூ.